விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓலக்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார அளவிலான தடிகார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் ஆகியவை இணைந்து இந்த முகாமை நடத்தினர். இதில் சாரம், ஓலக்கூர், அவனிப்பூர், வெள்ளிமேடுபேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தனியார் நிறுவனங்களில் பணியாற்றுவதற்கான விண்ணப்பித்தனர். இந்த நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சீதாலட்சுமி உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை முன்னிட்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள செல்பி பாயிண்டில் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். 44வது சர்வதேச ஒலிம்பியாட் போட்டி ஜூலை 28ஆம் தேதி மாமல்லபுரத்தில் துவங்குகிறது. இதுகுறித்து தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விதமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள செஸ் கொண்டாட்டம் கோவையில் முன்னோட்டம் என்ற தலைப்பில் புகைப்படம் எடுக்கும் செல்பி பாயிண்ட் வைக்கப்பட்டுள்ளது. இதில் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்திய மாணவனின் தந்தை உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்ரீரங்கம் மங்கம்மா நகரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சந்தோஷ் ஹரி. இவர் பள்ளி வேலை முடிந்ததும் தனது பெரியப்பா வீட்டிற்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறியாத மாணவனின் தந்தை சிவகுமார் தனது மகனை காணவில்லை என ஆத்திரத்தில் பள்ளியின் துணை முதல்வர் கிருஷ்ணாவின் மண்டையை உடைத்துள்ளார். இதனை தடுக்க வந்த பள்ளியின் அலுவல மேலாளர், உடற்கல்வி ஆசிரியர், காவலாளி ஆகியோரையும் கடுமையாக தாக்கியதுடன் உறவினர்களை அழைத்து வந்து பள்ளி அலுவலகத்தில் இருந்த பொருட்களை அடித்து உதைத்து சேதப்படுத்தியுள்ளார். தகவல் அறிந்து வந்த ஸ்ரீரங்கம் போலீசார் மாணவன் தந்தை சிவகுமார், அவரது உறவினர்கள் தாவரை கண்ணன், ஆறுமுகம் ஆகியோர் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் உள்ள தடியார் பள்ளியில் சுகாதாரத்துறை மூலம் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செம்பனார் கோவில் மேல முக்கூட்டலில் பள்ளி வளாகத்தில் இருந்து துவங்கிய இந்த பேரணியில் சுகாதாரத்துறை வட்டார மருத்துவ அலுவலர் கார்த்திக் சந்திரகுமார், சுகாதார ஆய்வாளர் ஜெயக்குமார், விஜயகுமார், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் வெங்கடேசன் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு டெங்கு தடுப்பு விழிமுறைகளை எடுத்து கூறும் பதாகைகள் ஏந்தியவாறு சென்றனர். முன்னதாக டெங்கு ஒழிப்புணர்வு குறித்து உறுதிமொழி ஏற்றனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே டேங்கர் லாரியின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். அருப்புக்கோட்டையில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து சிவகங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஆத்திப்பட்டி அருகே வந்தபோது முன்னால் சென்ற டேங்கர் லாரியின் ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்துள்ளார். இதனால் பின்னால் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து லாரியின் பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த 20 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசு பணி அதிகாரிகள் இணைந்து நடத்திய வேலைவாய்ப்பு விழிப்புணர்வு முகாம் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் நடைபெற்றது. போடி நாயக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான முந்தல், குரங்கனி, சிறுகாடு, சோலையூர் பகுதிகளில் நடைபெற்ற இந்த முகாமில் கதர் கிராம தொழிலாளர்கள் ஆணையம், கதர் கிராம தொழில்கள் வாரியம் மற்றும் மாவட்ட தொழில் மையம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசு துறைகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பங்கேற்றனர். மேலும் காதி இந்தியா சார்பில் தமிழ்நாடு காதி வஸ்திராலயம் சார்பிலும், தென்கூடு வளர்த்தல், சோப்பு அகர்பத்தி மற்றும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் தயாரித்தல் பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு அரக்கோணம் இடையிலான இரும்பு பாதையில் ஏற்கனவே 14 ரயில்வே கேட்டுகள் இருந்த நிலையில் கூடுதலாக 12 புதிய ரயில்வே கேட்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தண்டவாள பராமரிப்பு பணியாளர்களுக்கான உள்ள புதிதாக
உருவாடா ரயில்வே கேட்டிற்கு கேட் மேன்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இதனால் பணி சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் வாராந்திர விடுமுறையும் அவசர கால தேவைக்கான விடுமுறையும் எடுக்க முடியாமல் அவதிப்படுவதாக கூறி 100க்கும் மேற்பட்ட தண்டவாள பராமரிப்பு பணியாளர்கள் காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.